எனக்கு முன்னாள் சகோதரி பர்வீன் சுல்தானா மிக அற்புதமாக பேசினார். பண்டிகைக்கு சீடை முறுக்கெல்லாம் நீங்களே செய்யல, வெளியில வாங்குறீங்கன்றத போய் குறையா சொல்றாங்க. பண்டிகை வெளியில வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு வச்சா கிருஷ்ணரே சிச்சா மாதிரி உட்காந்துக்கிறாரு வீட்டுல. உங்க தொல்லை தாங்க முடியல. அவங்க சொன்னதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் ஒத்துக்கிறேன். கணவனை மனைவி கொண்டாடுவதை விட்டு விட்டார்கள், அதுதான் உண்மை. மனைவியை கணவன் கொண்டாடுவதில்லை, அதை மட்டும் எப்படி சிலபஸ் சொன்னாங்க? அதுக்காக இந்த உதாரணம் சொல்லக்கூடாது. நாங்களாம் பிள்ளைகளுக்கு சொல்றோம், அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி உதாரணமா சொல்லுவீங்க. பண்டிகை அன்னைக்கு வந்து சார் பண்டிகையை கொண்டாட தெரியவில்லை. இவங்க மூணு பேரு ஏதோ, நாங்க மூணு பேரும் ஜப்பான்ல இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எங்க பிரச்சனை வந்து முடியலன்றதுதான் பிரச்சனை. பண்டிகைய அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. எங்க அணில அற்புதமா சொன்னாங்க, பண்டிகையை கொண்டாட முடியவில்லை. அது பிராக்டிக்கலா சில பேருக்கு முடியாதுங்க. இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்காரனுக்கு கவலை இல்ல, கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு கவலை இல்ல, இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நாங்க தீபாவளி கொண்டாட போறோம்னு ஸ்டேஷனை மூணுனா திருடன் தீபாவளி கொண்டாடி போயிடுவான். இப்ப டாக்டருங்க முடிவு பண்ணிட்டாங்க, பேஷண்ட் கிட்ட போய் சாரி நான் தீபாவளி கொண்டாடி வரேன் அப்படின்னு சொன்னார்னா டாக்டர், பேஷண்ட் குடும்பத்துக்கு அடுத்த தீபாவளி கூட கிடையாது. இவ்வளவு சொல்றீங்களே நம்ம நடுவர், எந்த பண்டிகையும் அவர் வீட்டுல இருந்து கொண்டாடுனது இல்ல, அன்னைக்குதான் கோயில்ல செவ்வொழிவுல இருப்பாரு. ஆக பண்டிகை தெரியவில்லைன்னு சொல்லாதீங்க, முடியவில்லை, அதான் உண்மை சார். முடியல சார், விக்கிற விலைவாசில தீபாவளி வருது, போனஸ் பத்தி ஒன்னும் பேசல ஆபீஸ்ல. நானே ஜிஎம் கிட்ட கேட்டேன், சார் போனஸ் கொரோனாக்கு அப்புறம் கொடுக்கற சம்பளமே உனக்கு போனஸ் ஓடு அப்படின்னா. ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் தெரியும், பிராக்டிக்கலா முடியாது. இது காலகட்டம் அந்த மாதிரி பிளாட்ல இருக்கும், தெரியாதனமா என்ன பண்ணிட்டங்க, பிளாட்ல இருந்து வெளியில நாலு படிக்கட்டு அகல் விளக்கு ஏத்தன, பிளாட்டு செக்ரட்டரி வேண்டாம், இந்த எல்லாம் இது பப்ளிக் ஏரியா, இங்கெல்லாம் ஏத்தக்கூடாது உள்ளே தும்மா அப்படின்னா. நான் சொன்னேன் கார்த்திகை தீபன், ஆமாயா பப்ளிக் ஏரியால நீ ஏத்துவ, மேல பிளாட்ல ஒரு முஸ்லீம் இருக்காரு, அவரு பக்ரீத்துக்கு இங்கதான் குர்பானி கொடுக்குறேன்னு வரு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பப்ளிக் ஏரியால யூ ஆர் நாட் அலவுடுனா. அப்போ கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதானே உண்மை. பிள்ளையார் சதுர்த்தி எப்படி கொண்டாடு தெரியுங்க, மண்ணில் பிள்ளையார் வாங்கணும், வாங்கி பூஜை பண்ணி மூணு நாள் வச்சிருந்து கடற்கரையில் ஏற்ற போய் கரைக்கணும், தெரியும். முடியல, ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா. ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பெரிய தொல்லை உங்களுக்கு, பேசாம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல அழகா கலர்ல ஒரு பிள்ளையார் வாங்கினா கும்பிட்டுட்டு பரணையில் வச்சிடலாம், அடுத்த வருஷம் தொடச்சி கும்பிடலான்னா. நான் இல்லை இல்லை இது மாதிரி தான், இதுதான் கர சரியானது அப்படின்னு வச்சு பீச்சுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிட்டு வந்தேன். வந்த அன்னைக்கு கேட்டான், எங்க போயிட்டு வரீங்க, பிள்ளையார கரைச்சிட்டு வந்தேன். அவளுக்கு வந்து அவ சொன்னதை நான் கேட்கலன்ற கோபம், பேசாம என்னையும் ஒரு கிணத்துல தள்ளிடுங்களேண்ணா, நமக்கு ஆசைதான், ஆனா அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா, விட்டாச்சு. பண்டிகை இந்த மாதிரி ஆயிடுச்சு. நவராத்திரி பத்திரி எல்லாம் பேசுறாங்க சார், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உண்மையிலேயே நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, ஆனா வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். கொண்டாடணும்னு விருப்பம் இருக்குங்க, மூணு குழந்தை இருந்தாலே வாடகை வீடு கொடுக்க மாட்டான், நீங்க வண்டி ஃபுல்லா பொம்மை எடுத்து போனீங்கன்னா சத்தியமா கொடுக்க மாட்டான். அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல பரணம் இருந்ததுங்க, பொம்மை எல்லாம் மேல எடுத்து வைக்கலாம், இப்ப பரணம் கலாச்சாரமே போயிடுச்சு, எந்த பிளாட்லயும் பரணம் கிடையாது, ஷெல்ஃப் வச்சு வச்சிருக்கான், பொம்மைங்களை வைக்கவே இடம் இல்லை. இப்ப நம்மள மாதிரி சொந்த வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட ரொம்ப கஷ்டங்க, பிராக்டிக்கலா முடியலங்க. அப்பெல்லாம் மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க, இப்ப நம்ம எல்லாருமே பாவமா இருக்கிறோம், பிபியும் சுகருமா. அந்த படிக்கட்டை மேல இருந்து எடுத்து அந்த பொம்மை, பத்து வருஷத்துக்கு முன்னால வாங்கின பொம்மை, என் ஒய்ஃப் புது செட்டா வாங்கிடலாமா, நான் துட்டு இல்லன்னு இல்லைங்க, பொம்மைக்கு கலர் எல்லாம் போய் கேவலமா இருக்கேன்னு நான் சொன்னேன், பெயிண்டாவது அடிக்கலாமா, நான் துட்டு இல்லைன்னு சிக்கனமா செய் அப்படின்னா, அசிங்கமா இருக்கேண்ணா, நான் சொன்னேன் ஒண்ணு இல்ல, ஒரே ஒண்ணு பண்ணு, எல்லா பொம்மைக்கும் மாஸ்க் போட்டு, பெயிண்ட் தெரியாது சரியா, யாராவது வந்தாலும் நம்மளே சொல்லலாம் கொரோனா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. அதுக்கடுத்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம என்ன பண்ண முடியுங்க, தசாவதார செட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன் பத்து பொம்மை சரியா, ஒவ்வொரு வருஷமும் அதை எடுக்கும் போதுதான் நமக்கு மறக்கும், எது எந்த அவதாரத்துக்கு அப்புறம் எந்த அவதாரம், நம்ம அவதாரம் விடாது, சரியா பார்த்து வைங்க சரியா பார்த்து வைங்கன்னு. அன்னைக்கு அவ ஐடியா சொல்றா, பேசாம
கரெக்டா யாரையாவது கேட்டுட்டு முதுகுக்கு பின்னால ஒன்னு ரெண்டு போட்டு விட்டுருங்கன்னா நான் சொன்னேன் அது கைதி மாதிரி இருக்கும் அப்படிலாம் வைக்க கூடாது அப்படின்னு. வேற எப்படிதான் வைக்கிதுன்னு அப்புறம் நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி அந்த பொம்மைக்கு கீழே 1, 2, 3 போட்டு வச்சிருவேன். சார் இப்ப கூட தெரியாதுங்க, புள்ளியா இருக்கு சரஸ்வதி லெப்ட்ல உட்காரணுமா ரைட்ல உட்காரணுமா தெரியாது. ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இதை சரஸ்வதி புள்ளியா இருக்கு லெப்டா ரைட்டா என்ன எங்க வச்சாலும் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, நீ போன் ரைட்டா ஐபிஎல் கிரிக்கெட் பாத்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விட கஷ்டம் என்னன்னா பிராக்டிக்கலா முடியாது. ஆபீஸ்ல பர்மிஷன் தர மாட்டான், எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு அவர் தாங்க பர்மிஷன் எடுக்க முடியும். ஆபீஸ்ல பர்மிஷன் தர மாட்டான். நான் மேனேஜர் கிட்ட கேட்டேன், சார் வீட்டுல நவராத்திரி சரி அப்படின்னாரு. இந்த 9 நாளைக்கு ஒரு அவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன்னு. ஏ அதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு என்னையா நீ? நான் என்னமோ மஞ்சள் நீராட்டு விழாக்கு பர்மிஷன் கேட்கற மாதிரி. இல்ல சார், நான் தான் வீட்டுக்கு போய் சுண்டல் போட்டு ஸ்டேப்லர் அடிக்கணும் அப்படின்னா. இதெல்லாம் நல்லா செய், ஆபீஸ்ல வேலை செய்யாத அப்படின்னு திட்டினான். எல்லாமே தெரியும், காணும் உங்கள் அக்கா சொன்னாங்க தெரியும். எங்க பையனை என் பையன் கிட்ட சொன்ன, தாத்தா கிட்ட போய் வாழ்த்து வாங்கடான, ஒன்னும் வானாப்பா வெறும் விபூதி வச்சு அனுப்புவாருன்னா. நான் எங்க அத்தை வீட்டுக்கு போனேங்க, எல்லாம் மாறி போச்சு. அதான் உண்மை, போறதுக்கே பிடிக்க மாட்டேது. எங்க அத்தை வீட்டுக்கு போனேன், வான்னு சொன்னாங்க, ஆசீர்வாதம் வாங்கினா ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னும் கொடுக்கல. கிரீன் டீ கொடுத்தாங்க. இந்த விருந்தாளிக்கு கிரீன் டீ கொடுக்கறவனை ஜெயில போன சார். அது என்னதுங்க வெறும் சுடுத்து நீ? அதாவது இன்னொரு வாட்டி வரமாட்டான்றதுல முடிவோட குடிச்சிட்டு வர போகும்போது கேட்டை பூட்டிட்டு மூட்டிட்டு போகும்போகன் கண்ட நாய் உள்ள வருதுன்னு. சோ அடுத்த பண்டிகைக்கு போகவும் முடியாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், பொங்கல்னா எப்படி கொண்டாடணும், போகினா எப்படி கொண்டாடணும் தெரியும், மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும் தெரியும், ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது. நானும் நடுவரும் ஒரு வாட்டி அந்த மாதிரி கொண்டாடி இருப்பீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, எல்லாம் வேடிக்கை பார்க்கறது தான். ஆக பண்டிகைகள் கொண்டாட தெரியும், எப்படி பண்பாடு எல்லாம் தெரியும். என்னன்னா பிராக்டிக்கலா இப்ப முடியல, அவ்வளவுதான். பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், ஆனால் இடம் பொருள் சூழலை பொறுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆகவே பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட தெரியும், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முடியவில்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.